Welcome students and viewers, we are in 12th biology 8th lesson. 8th lesson name is microbes in human welfare. In this lesson today section I would like to teach about microbes in industrial product. In this section today section I would like to teach about fermented beverages. Come to the interactive part. So our important heading is 8.2.2 fermented beverages. Fermented beverages. So in Tamil, nodike vaikapatta baanangal allathu pulike vaikapatta baanangal. Baanangala theriyumillingala? So bodhaiya tharakoodiya baanangala fermented beverages. Beverages nu solluvom. Okay, microbes especially yeast is being used from time immemorial for the production of beverages like wine, beer, whiskey, brandy, rum. Okay, அதாவது இம்மெமரபிள் அப்படின்னா, ஸோ நம்ம நினைவுக்கு வராத பழங்காலந்தொட்டி ஆதிகாலத்தில் இருந்தே. ஓகே, ஸோ இம்மெமோரல் டைம்லேருந்து ஆதிகாலத்திலிருந்தே மைக்ரோப்ஸ் எக்ஸ்பெஷலி நிறைய மைக்ரோப்ஸ் இருக்குது, நிறைய நுண்ணீர் இருக்குது, அதில் பர்டிகுலர் ஈஸ்டீஸ். ஈஸ்ட் இஸ் எ கம்மண்டர் ஃபங்கஸ். ஈஸ்ட் இஸ் பீயிங் யூஸ்டு ஈஸ்ட்டை பயன்படுத்தினது எதுக்கானு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பீவரேஜஸ். ஸோ பானங்கள் தயாரிக்க, மதுபானங்கள் தயாரிக்க ஈஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். எப்போ இருந்து? இம்மெமரபிள் டைம், ஆதிகாலந்தொட்டி பழங்காலந்தொட்டி நினைவுக்கு வராத காலத்திலிருந்து ஈஸ்ட்டை வந்து பீவரேஜ் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். வாட் ஆர் த பீவரேஜஸ்? ஒயின். ஓகே, ஒயின் கேள்விப்பட்டிருப்ப ஏற்கனவே, அதாவது ஒயின், பீர், விஸ்கி, பிராண்டி, ரம். சரிங்களா, இந்த மாதிரியான மதுபானங்கள் தயாரிப்பில் ஈஸ்ட் வந்து இம்மம்பெருகளாக இருந்து வந்திருக்கு, ஆதிகாலத்திலேருந்தே வந்திருக்குது. ஹியர் ஒயின் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். ஒயின் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் ஆல்கஹாலிக் பீவரேஜ் நோன் ஆஸ் நோன். சரிங்களா, பழைய ஆல்கஹாலில் நிறைய முன்னாடி ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் நிறையா பயன்படுத்தணுமே, அதில் ஒயின் வந்து ரொம்ப ஆதிகாலத்துடையது. ஒயின் இஸ் அமாங் த ஓல்டஸ்ட் ஆலிக் பீவரேஜ் நோன் ஆஸ். சரிங்களா, எல்லோரும் தெரிஞ்சது ஒயின் தான் மற்ற ஆல்கஹாலிக் பீவரேஜை விட ரொம்ப வயசானது, ஆதிகாலத்திலிருந்து இருக்குது. சரிங்களா, ஈஸ் ப்ரொடியூஸ்டு பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூஸ். சரிங்களா, பழச்சாறை ஃபெர்மெண்ட் பண்ணுறது. ஃப்ரூட் ஜூஸ்னால் பழச்சாறு, பழச்சாறை ஃபெர்மெண்டேஷன் நொதிக்க வைப்பதன் மூலமாக, புளிக்க வைப்பதன் மூலமாக யூ கேன் கெட் ஒயின். ஓகே, ஸோ விச் ஒன் இஸ் இன்வால்வ்ட் இன் ஒயின் ப்ரொடக்ஷன்? ஈஸ்ட். ஓகே, ஸோ ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ரூட் ஜூஸை ஃபெர்மெண்ட் பண்ணோம்னா யூ கேன் ஈல்டு, வி வில் கெட் ஒயின். ஓகே, நெக்ஸ்ட் அனதர் ஒன் இஸ் த்ரீ மார்க்ஸ், ஜைமாலஜி. வாட் இஸ் தட்? ஜைமாலஜி, ஸோ இட் இஸ் அன் அப்ளைடு சயின்ஸ். அப்ளைடு சயின்ஸ் அப்படின்னா இது ஒரு பயன்பாட்டு அறிவியல்னு சொல்லணும், பயன்பாட்டு உயிரியல், பயன்பாட்டு அறிவியல். ஜைமாலஜி அண்ட் அப்ளைடு சயின்ஸ் விச் டீல்ஸ் வித், இது எதை பற்றி சொல்லுதுன்னா, வித் த பயோ கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன், நொதித்தலின் உயிர் வேதியியல் செயல்முறைகளை. பயோகெமிக்கல் அப்படின்னா உயிர் வேதியியல் தமிழில், ப்ராசஸ் அப்படின்னா ஆக்ஷன். ஓகே, ஸோ பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன், அதாவது நொதிக்க வைத்தலில் காணப்படக்கூடிய உயிர் வேதியியல் செயல்களையும் அண்ட் இட் ப்ராக்டிக்கல் யூசஸ், அதில் இருக்கக்கூடிய நடைமுறை பயன்களையும் சொல்லுகிறது. எக்லி த்ரீ மார்க் க்வெஸ்சன். ஓகே, வாட் இஸ் ஜைமாலஜி? ஸோ ஜைமாலஜி இஸ் நத்திங் பட் இட் ஈஸ் அண்ட் அப்ளைடு சயின்ஸ். இட் ஈஸ் அண்ட் அப்ளைடு சயின்ஸ் விச் டீல்ஸ் வித், இது எதை பற்றி சொல்லுதுன்னா, பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன், பயோகெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்மெண்டேஷன் அண்டு இட் ப்ராக்டிக்கல் யூஸ். சரிங்களா, அதனுடைய நடைமுறை பயன்பாடுகளை பற்றி சொல்லக்கூடியது ஜைமாலஜி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சேக்ரோமைசியஸ் செர்விசியே, இட் இஸ் ஆல்ரெடி நோன் ஈஸ்ட். சேக்ரோமைசி செர்விஸே காமனலி கால்டு பிரீவர் ஈஸ்ட்.
சரிங்களா? அதாவது ப்ரூயரின் ஈஸ்ட் அப்படின்னு அழைக்கிறது, ப்ரீவர் அல்லது ப்ரூயர். சரிங்களா? சேக்ரோமி சர்வீஸ் என்ன சொல்லுவா? சேக்ரோமைசி சர்வீஸே காமனலி கால்டு. ஸோ இந்த சேக்ரோமைசி சர்வீஸே அப்படிங்கிற ஈஸ்ட்டை பொதுவாக என்ன சொல்லணும்னா ப்ரூயர் ஈஸ்ட் அல்லது ப்ரீவர் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் ஈஸ்ட் யூஸ்டு ஃபார் ஃபர்மெண்டிங் மால்டட் சிரல்ஸ் அண்டு ஃப்ரூட் ஜூஸ். ரெண்டு ப்ராடக்டை, ரெண்டு ஐட்டத்தை ஃபர்மெண்ட் பண்ணுது, புளிக்க வைக்குது, நொதிக்க வைக்குது. எதுன்னு பார்த்தீங்கன்னா மால்ட்டு சிரல்ஸ். சரிங்களா? அதாவது மாவு நிறைந்த தானியங்களை மால்ட்டுன்னு சொல்லாது, மாவு கொண்ட தானியங்களை. நிறையா வந்து மாவு வடிவத்தில் இருக்குது தானியங்கள், அது வந்து அரைக்கணும். நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மாவு வடிவத்தில், ஃப்ளோர் வடிவத்தில் கிடைக்கும். ஸோ அது மாவு வடிவத்தில் மால்டேடு சிலன்னா மாவு கொண்ட தானியங்கள்லையும் ஃப்ரூட் ஜூஸ் பழச்சாரையும், ஓகே, ரெண்டையும் ஃபெர்மெண்ட் பண்ணி ஃபைனலி ப்ரொடியூஸ் வேரியஸ் ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். ஸோ பல்வேறு ஆல்கஹாலிக் பானங்கள் தயாரிக்கப்படுகிறது. ஓகே, ஹியர் ஒயின் அண்டு பீர் ஆர் ப்ரொடியூஸ்டு வித்தவுட் டிஸ்டிலேஷன். ஒயின் அண்டு பீர், சரிங்களா? ஒயின் மற்றும் பீர் ஆகியன காய்ச்சி வடித்தல். டிஸ்டிலேஷன்னா காய்ச்சி வடித்தல்னு தமிழில் சொல்லுவேன். முதல்ல என்ன பண்ணுறது? சூடு பண்ணி காய்ச்சிறது. ரெண்டாவது ஃபில்டர் பண்ணுறது. ரெண்டு கலந்த கலவையை டிஸ்டிலேஷன் சொல்லுவோம். ஸோ ஹியர் ஒயின் அண்டு பீர் ப்ரொடியூஸ்டு வித்தவுட் டிஸ்டிலேஷன். இந்த ஒயினும் பீரும் டிஸ்டிலேஷன் அப்படிங்கிற காய்ச்சி வடிகட்டுதல் நிகழ்வு இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. வேறஸ் என்ன பண்ணுறாங்கன்னா விஸ்கி, பிராண்டி, ரம், இந்த மூணுமே ஆர் அப்டைனட் பை ஃபர்மெண்டேஷன் அண்ட் டிஸ்டிலேஷன். ஆனால் ஒயின் அண்டு பீர் மட்டும் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இல்லாமல் அப்டைன் பண்ணுறோம். ஆனால் விஸ்கி, பிராண்டி, ரம், திஸ் த்ரீ பீவரேஜஸ் ஆர் அப்டைன் பை, இது எப்படி கிடைக்குதுன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். இதுலேயும் புளிப்படைதல் நிகழ்ச்சி இருக்குது, நொதித்தல் நிகழ்ச்சி இருக்குது, கூடவே டிஸ்டிலேஷன். ஸோ காய்ச்சி வடிகட்டப்படுகிறது, ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணப்படுகிறது. ஸோ அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அனதர் ஒன் இம்பார்ட்டண்ட் இஸ் டு யூ நோ வாட் இஸ் தேட் பாஸ்டர் எஃபெக்ட் இஸ் தி இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிஜன் ஆன் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். அதாவது பாஸ்டர் விளைவு என்பது நொதித்தல் நிகழ்வின் போது ஆக்சிஜன் ஏற்படுத்தும் தடையின் விளைவுமாம். தடையின் விளைவு இன்ஹிபிட்டிங் அப்படின்னா தடை, எஃபெக்ட்னா விளைவு, தடை விளைவு. யார் தடை ஏற்படுத்துகிறா? ஆக்சிஜன். ஆக்சிஜன் தடை விளைவினால் ஏற்படக்கூடியது தான் நொதித்தல் நிகழ்வு. சரிங்களா? நொதித்தல் நிகழும்போது பாஸ்டர் எஃபெக்ட்டுங்கிறது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது நொதித்தல் நிகழ்ச்சி ஏற்படும்போது. ஸோ அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இன்ஹிபிட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் ஏற்படுத்தக்கூடிய தடையினால் நொதித்தல் நிகழ்ச்சி ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் பாஸ்டர் விளைவு, பாஸ்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஈனாலஜி. வாட்ஸ் நெக்ஸ்ட் ஹெட்டிங்? ஈனாலஜி. ஸோ ஈனாலஜி திஸ் இஸ் நத்திங் பட் ஈனாலஜின்னு தமிழ்லையும் அப்படி தான் சொல்லுவோம். ஈனாலஜின்னு இட் இஸ் த சயின்ஸ், இதுவும் ஒரு அறிவியல் தான். ஸோ திஸ் எக்ஸ்பிளைன் தி ஸ்டடி ஆஃப் ஒயின் அண்டு ஒயின் மேக்கிங். சரிங்களா? ஒயின் மற்றும் ஒயின் உற்பத்தி செய்யும் முறையை பற்றி விளக்கக்கூடியது. ஒயின் கமா ஒயின் மேக்கிங், ஒயின் உற்பத்தி செய்யக்கூடியதை பற்றி படிக்கக்கூடிய அறிவியலுக்கு பேர் என்ன? ஸோ ஈனாலஜி. ஸோ ஈனாலஜி இஸ் நத்திங் பட் சயின்ஸ். ஸோ இட் ஸ்டடி அபவுட் ஒயின் அண்டு ஒயின் மேக்கிங். ஸோ த ஆன்சர் இஸ் நாட் கம்ப்ளீட்டட், சி அனதர் பாயிண்ட். ஒயின் இஸ் மேடு ஃப்ரம், அந்த ஒயின் எங்கிருந்து தயாரிக்கிறோம்னா ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிராப் ஜூஸ். சரிங்களா? கிராப் ஜூஸ், அதாவது திராட்சை சாறு. திராட்சை சாறு கிடைக்கும் இல்லைங்களா, இந்த திராட்சை ஜூஸ். ஸோ அந்த கிராப் ஜூஸை ஃபெர்மெண்ட் பண்ணுறது, ஃபெர்மெண்டேஷனை நொதிக்க செய்வதன் வழியாக யூ வில் கெட் மெயின், யூ வில் கெட் ஒயின், நம்மளுக்கு ஒயின் கிடைக்கும். ஹியர் கிராப் ஜூஸ் இஸ் ஃபெர்மெண்டட் பை வேரியஸ் ஸ்டெயின்ஸ் ஆஃப் சேக்ரோமைசஸ் சர்வீசியே இன்டு ஆல்கஹால். ஸோ இந்த கிராப் ஜூஸஸை, அந்த திராட்சை பழச்சாறு இருக்கு இல்லைங்களா, பழச்சாறுன்னு சொல்லுவோம், ஜூஸ்னால் பழச்சாறு, அந்த கிராப் ஜூஸை
புளிக்க வைக்கிறாங்க எப்படி வந்து நொதிக்க வைக்கிறாங்க ஃபெர்மெண்டட் பை வேரியஸ் பல்வேறு சேக்ரோமைசஸ் சர்வீஸை யூஸ் பண்ணி நொதிக்க செய்கிறாங்க ஓகே ஸோ சேக்ரோமைசஸ் சர்வீஸி ஈஸ்ட் சேக்ரோமைசஸ் சர்வீஸியே சேக்ரோமைசஸ் சர்வீஸியே ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் தி கிராப் ஜூஸ் ஸோ ஃபைனலி யூ வில் கெட் ஆல்கஹால் சரிங்களா அப்போ கிராப் ஜூஸை திராட்சை ஜூஸை சேக்ரோமைசஸ் சர்வீஸை ஈஸ்ட்டை கொண்டு நொதிக்க செஞ்சீங்கன்னா அதாவது ஃபேமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் யூ வில் கெட் ஆல்கஹால் ஓகே ஸோ கிராப் ஒயின் திராட்சை ஒயின் வந்து ரெண்டு டைப்பை பிரிச்சுக்கிறாங்க ரெட் ஒயின் அண்ட் ஒயிட் ஒயின் சிவப்பு ஒயின் வெள்ளை வெண்மை ஒயின் ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க இங்கே ஃபார் ரெட் ஒயின் இந்த ரெட் ஒயின் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் கிராப்ஸ் ஆர் யூஸ்டு இந்த வந்து ரெட் ஒயின் சிவப்பு ஒயின் தயாரிக்கிறதுக்கு வந்து பிளாக் கிராப்ஸ் கருப்பு திராட்சை பயன்படுத்தப்படுகிறது ஸோ யூஸ்டு இன்க்ளூடிங் இதில் மெயினாக எதை பயன்படுத்துகிறாங்கன்னா ஸ்கின் அண்டு சம்டைம்ஸ் ஸ்டெம் ஆல்சோ ஆல் யூஸ்டு ஸ்கின்னையும் ஸ்டெம்மு சரிங்களா பிளாக் கிராப்பினுடைய ஸ்கின்னும் ஸ்டெம்மையும் யூஸ் பண்ணி ரெட் ஒயின் தயாரிக்கப்படுகிறது ஸ்டெம்னா தண்டு ஓகே இன் கான்ட்ராஸ்ட் டு ஒயிட் ஒயின் ஆனால் இதிலிருந்து சற்று மாறுபட்டதே இதிலிருந்து இந்த தயாரிப்பினுடைய ரெட் ஒயினுடைய தயாரிப்பில் இருந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஜஸ்ட்டு வேரியாகக்கூடிய தான் ஒயிட் ஒயின் ஸோ ஒயிட் ஒயின் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி ஃப்ரம் த ஜூஸ் ஆஃப் எய்தர் ஒயிட் ஆர் ரெட் கிராப்ஸ் ஆனால் ஒயிட் ஒயின் இருக்குல்லைங்களா வெண்மை ஒயின் இது எதுலேருந்து தயாரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது கிராப்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க அது ரெண்டுமே பயன்படுத்துவாங்க ஒயிட்டும் பயன்படுத்துகிறாங்க ஒயிட் கிராப்பும் யூஸ் பண்ணிக்கிறாங்க பிளாக் கிராப் ரெண்டில் சில வெண்மை திராட்சை பச்சை அந்த சிவப்பு திராட்சை சாரி கருப்பு திராட்சை பிளாக் கிராப்னா கருப்பு திராட்சை ஓகே ரெண்டில் எதுவும் பயன்படுத்துகிறாங்க ஒயிட் கிராப்ஸ் ஆர் ரெட் போத் எனி ஒன் இஸ் யூஸ் டு யூ கேன் மேக் ஏ வாட் ஒயிட் ஒயின் ஓகே ஸோ வாட் ஆர் த பால்ட் யூஸ் இன் தட் கிராப்ஸ் ஸ்கின் அண்ட் ஸ்டெம்ஸ் ஆல்சோ இதுலேயும் ஸ்கின்னை ஸ்டெம்பை யூஸ் பண்ணி தான் ஒயிட் கிராப்ஸ் வந்து ஒயிட் ஒயின் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஓகே நெக்ஸ்ட் பீர் அஸ் நெக்ஸ்ட் கட்டிங் பீர் இஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட் கிரெயின் பை சேக்ரோமைசிஸ் கால்ஸ் பர்ஜெனிசிஸ் ஆர் சேக்ரோமைசிஸ் சர்வீஸே சரிங்களா இது நம்மளுக்கு தெரியணும் அதாவது பீர் எப்படி தயாரிக்க பார்த்தீங்கன்னா அதாவது இதில் வந்து ரெண்டு பீர் அப்படிங்கிறது இதுவும் ஒரு பீவரேஜ் இதுவும் ஒரு பானம் தான் மதுபானம் தான் இது எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ரெண்டில் ஏதாவது ஒரு ஈஸ்ட்டை ஃபஸ்ட் எடுத்துக்குவாங்க சேக்ரோமைசிஸ் கார்ல்ஸ்பெர்ஜென்சிஸ் ஓகே சேக்ரோமைசிஸ் கார்ல்பெர்ஜென்சிஸ் ஈவன் சம்டைம்ஸ் சேக்ரோமைசிஸ் சர்வீஸ் ஆல்சோ யூஸ்டு ரெண்டில் ஏதோ ஒரு ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி ஓகே பீர் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட் கிரெயின் முளை கட்டிய பார்லி சரிங்களா முளை அதாவது என்ன சொல்லுவோம் முளை கட்டிய பார்லி மால்ட் தானியங்களை பீராக மாற்றலாம் ஜெர்மினேட்டட்னா முளை கட்டிய பார்லிக்கு ஒரு தாவரத்தோட பேர் பார்லி மால்ட் கிரெயின் அந்த பார்லி முளை கட்டிய பார்லி மால்ட்டு தானியங்களை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் பீர் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட் கிரெயின் வந்து பீரை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா வி நீட் சேக்ரோமைசிஸ் கால்பெர்ஜென்சிஸ் ஆர் மேபி சேக்ரோமைசிஸ் சர்வீஸே ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் சேக்ரோமைசிஸ் சர்வி கால்பெர்ஜென்சிஸ் ஆல் சேக்ரோ சர்வீஸே விச் கன்வெர்ட் விச் ஃபெர்மெண்ட் ஜெர்மினேட்டட் பார்லி மால்ட் கிரெயின் இன்டு பீர் புரிஞ்சுங்களா ஸோ நெக்ஸ்ட் ரம் ப்ரிப்பரேஷன் ரம் இட் இஸ் அனதர் கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் பீவரேஜஸ் ரம் இஸ் மேட் ஃப்ரம் ஃபெர்மெண்டட் சுகர் கேன் அண்ட் மொலாசஸ் ஆர் மேபி டைரக்ட்லி ஃப்ரம் த சுகர் கேன் ஜூஸ் பை சேக்ரோமைசிஸ் சர்வீஸி இந்த ரம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரிங்களா இந்த ரம் வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக அதாவது கரும்பு
சரிங்களா. சுகர் கண்ண கரும்பு, கரும்பில் இருந்தோ அதாவது ஃபெர்மெண்டான கரும்பு, நொதுக்கி வைக்கப்பட்ட கரும்பில் இருந்தோ மொலாசஸ். சரிங்களா. ஸோ மொலாசஸ் அப்படின்னு நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும். கரும்பு சர்க்கரைன்னு சொல்லுவோம், கரும்பு சர்க்கரை. மொலாசஸ்னால் கரும்பு சர்க்கரையிலிருந்தோ. டைரக்ட்லி ஃப்ரம் சுகர் ஜூஸ், கரும்பு சாறு, இந்த மூணுலேருந்து ஏதோ ஒன்றுலேருந்து ரம்மு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ ரம் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் சுகர். ரம் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க? சுகரில் இருந்தோ, மொலாசஸில் இருந்தோ சுகர் ஜூஸ்லேருந்து ப்ரிப்பேர் ஆகுது. சுகர் கேனுங்கிறது கரும்பு, மொலாசஸ் அப்படிங்கிறது கரும்பு சர்க்கரை, அல்லது சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாட்டில் இருந்தோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ரம்மு கிடைக்குது. இதில் வந்து இது எப்படி பண்ணுறாங்கன்னா, சுகர் கேன், மொலாசஸ் ஆர் சுகர் கேன் இஸ் ஃபஸ்ட்டு ஃபெர்மெண்டட், முதல்ல நொதுக்கி வைக்கப்படுகிறது. ஸோ ஃபைனலி யூ வில் கெட் ரம். ஸோ ஃபார் த ஃபெர்மெண்டேஷன், இந்த நொதித்தல் நிகழ்ச்சிக்கு வி நீட் சேக்ரோமைசிஸ் செர்விசியே. இதுக்கு என்ன ஈஸ்ட் வேணும்? ஸோ யூ கேன் ஆட் ஏ சேக்ரோமைசிஸ் செர்விசியே டு த சுகர் கேன் ஆர் மொலாசஸ் ஆர் சுகர் கேன் ஜூஸ். ஸோ ஃபெர்மெண்டேஷன் இஸ் ஆக்சுவலி கோயிங் ஆன், ஃபைனலி யூ வில் கெட் ரம். ஓகே, நெக்ஸ்ட் விஸ்கி. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆல்கஹாலிக் பிவரேஜ் இஸ் வாட்? விஸ்கி. ஓகே, ஸோ இட் இஸ் எ டைப் ஆஃப் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜ். இது என்னது? டிஸ்டில்னா காய்ச்சி வடிகட்டப்பட்ட ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். ஓகே, ஆல் பீவரேஜ்னா மதுபானம். ஸோ விஸ்கி இஸ் ஏன் இட் இஸ் எ டைப் ஆஃப் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜஸ், காய்ச்சி வடிகட்டப்பட்ட ஆல்கஹாலிக் மதுபானம். ஸோ இது எங்கேருந்து கிடைக்குன்னா, மேடு ஃப்ரம் ஃபெர்மெண்டட் கிரைன் மாஷ் பை சேக்கரமே சரியில்லை. அதாவது இது எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரெயின் மாஷ் அப்படின்னா தானிய கூழ்னு சொல்லுவோம். கிரெயின் மாஷ் அப்படின்னா தானிய கூழ், மாஷ்னா கூழ், லிக்யூடு ஃபார்மேட்டில் இருக்குது. கிரெயின் மாஷ் அப்படின்னா தானிய கூழ், அந்த தானியங்களுடைய தானியங்களை கிரெயின்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணி மாவு மாதிரி மாற்றி கூழாக மாற்றணும், லிக்யூடாக மாற்றி. ஸோ அது கூட சேக்ரோமே சர்வீஸை ஆட் பண்ணிங்கன்னா அது ஃபெர்மெண்ட் ஆகி ரிலீஸ் விஸ்கி. ஓகே, ஸோ விஸ்கி ஈஸ் எ டைப் ஆஃப் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பீவரேஜ். விஸ்கி என்பது ஒரு வகையான ஒரு வடிகட்டப்பட்ட காய்ச்சி வடிகட்டப்பட்ட ஆல்கஹாலிக் பீவரேஜஸ். இது எங்கேருந்து கிடைக்குன்னா, ஃபெர்மெண்டடு கிரைன். சரிங்களா. ஸோ நொதிக்க வைக்கப்பட்ட தானிய கூழிலிருந்து கிடைக்குது. அதை வந்து எப்படி நொதிக்க வைக்கிறேன்னா, பை யூஸிங் சேக்ரோமைசிஸ் செர்விசி. சேக்ரோமைசிஸ் செர்விசி அப்படிங்கிற அந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி கிரைன் மாஷை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணால் யூ கேன் கெட் விஸ்கி. ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆல்கஹால் கான்டென்ட் இன் வேரியஸ் பீவரேஜஸ். பல்வேறு மதுபானங்களில் உள்ள ஆல்கஹால் அளவு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பீர் கண்டெயின் 3-5% ஆஃப் ஆல்கஹால். சரிங்களா. அப்போ பீரில் பார்த்தீங்கன்னா 3-5% எண்ணெய் இருக்குதுங்க, ஆல்கஹால் இருக்குது. அதே மாதிரி ஒயினில் பார்த்தீங்கன்னா 9-14% ஆல்கஹால் இருக்குது. சேம் டைம்ஸ் ஒயின் கூலர்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் ஒயின் மிக்ஸ்டு வித் கார்பனேட் வாட்டர் அண்டு ஃப்ளேவரிங். ஸோ ஒயின் கூலர்ஸ் ஹேவிங் 4-6% ஆஃப் ஆல்கஹால். ஒயின் கூலரில் பார்த்தீங்கன்னா ஒயின் குளிர்பானம்னு சொல்லுவதே, அது எப்படி தயாரிக்கிறாங்க? ஒயினையும் கார்பனேட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. கார்பனேட் வாட்டர் ஒயின் கமா கார்பனேட் வாட்டரை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட ஃப்ளேவரிங் சில கலரையும் உள்ள ஆட் பண்ணுறாங்க. அப்படி கிடைக்கிறது தான் ஒயின் கூலர்ஸ். ஓகே, ஸோ திஸ் கண்டெயின் 4-6% ஆஃப் ஆல்கஹால். நெக்ஸ்ட் டிஸ்டில்டு ஸ்பிரிட். சரிங்களா. ஸோ காய்ச்சி வடிகட்டப்பட்ட ஸ்பிரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, காய்ச்சி வடிகட்டப்பட்ட இது இதில் பார்த்தீங்கன்னா சச்சாஸ் விஸ்கி, ஜின், ஸ்கோட்ச், வோட்கா. சரிங்களா. இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா காய்ச்சி வடிகட்டப்பட்ட ஸ்பிரிட்னு சொல்லக்கூடியது விஸ்கி, ஜின், ஸ்கோட்ச், வோட்கா. சரிங்களா, ஸ்காட்ச்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா இட் கண்டெயின் 35-50% ஆஃப் ஆல்கஹால். 35-50% ஆல்கஹால் இருக்குது. நெக்ஸ்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. நெக்ஸ்ட்டு லெசன் ஏரியா. ஓகே,
சம் பார்ட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. சரிங்களா, தென்னிந்தியாவினுடைய சில பகுதியில் ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க், சரிங்களா, அதாவது பாரம்பரியமாக நாம் சாப்பிடக்கூடிய சில 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 பானங்கள் இருக்கிறது. சரிங்களா, சில நீர் ஆகாரங்கள் பானங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பதநீர். வாட்ஸ் அ டேம் நேம், பதநீர். இட் இஸ் அப்டைனட் ஃப்ரம், இது இந்த பதநீர் அப்படிங்கிறது எதுலேருந்து கிடைக்குதுன்னா ஃபெர்மெண்டிங் சேப் ஆஃப் பாம்ஸ் அண்டு கோகனட் ட்ரீஸ். சரிங்களா, ஃபெர்மெண்டிங் நொதிக்க வைத்தல், சேப் ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்டு கோகனட் ட்ரீஸ். அதாவது தென்னம்பாளையின் சாறு, சேப்பன சாறு, தென்னம்பாளையின் சாற்றிலிருந்து பனை மற்றும் தென்னம்பாளையின், ஓகே, ஃபெர்மெண்டிங் சேப், பனை மற்றும் தென்னையின் தென்னம்பாளையின் சாற்றில், பனை மற்றும் தென்னம்பாளையின் சாற்றிலிருந்து நொதித்தல் முறையில் தயாரிக்கப்படும் பானமாகும். ஸோ இங்கே ஸோ அதிலிருந்து இந்த சேப்புங்கிறது ஒரு சாறு, ஓகே. ஸோ ஃபெர்மெண்டிங் சேப், நொதுக்கி வைக்கப்பட்ட சாறு தான். சரிங்களா, ஸோ பதநீர் அப்டைன்டு ஃப்ரம் ஃபெர்மெண்டிங், புளிக்க வைக்கப்பட்ட நொதுக்கி வைக்கப்பட்ட சாறு. அந்த சாறு எதுலேருந்து கிடைக்குது, பாம்ஸ் அண்டு கோகனட் ட்ரீஸ். பாம்ஸ் அப்படின்னா பனைமரம், கோகனட் ட்ரீனா தென்னமரம், ரெண்டுலேருந்து கிடைக்கக்கூடியதான். ஸோ காமன் சோர்சஸ், இது ஒரு பொதுவான ஒரு ட்ரிங்க் தான். டேப்பிங் ஆஃப் அன்ஓப்படு ஸ்பேடிசஸ் ஆஃப் கோகனட், டேப்பிங் ஆஃப் அன்ஓப்பனடு ஸ்பேடிசஸ் ஆஃப் கோகனட், அன்ஓப்பனடு அதாவது வெடிக்காத, ஸ்பேடிசஸ்னால் பாலைகள். தென்னை மரத்தில் தேங்காய் குளம் தள்ளுறதுக்கு முன்னாடி அந்த பாலைகள் வரும் இல்லைங்களா, அதை ஸ்பேடிஸ் சொல்லு, அதுலேருந்து கிடைக்குது. ஸோ டேப்பிங் ஆஃப் அன்ஓப்பனடு, வெடிக்காத திறக்காத பாலை வரும் இல்லைங்களா, தேங்காய் வெளி கொடுக்கறதுக்காக அதுலேருந்து ஸ்பேடிசஸ் அப்படிங்கிற பாலைகள் வரும். அந்த வெடிக்காத பாலைகள்லேருந்து கிடைக்கிறது என்னது, ஸோ திஸ் பதநீர், ஓகே. ஸோ டேப்பிங் ஆஃப், சரிங்களா, அதை டேப்பிங்னா தட்டுதல், அந்த வெடிக்காத பாலையை, சரிங்களா, திறக்காத வெடிக்காத பாலையை தட்டுவதன் மூலமாக ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பதநீர் கிடைக்குது. இட் இஸ் எ ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க், இது ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க்கு. விச் ஆன் பாயிலிங் ப்ரொடியூசஸ், அதே பதநீரை நீங்கள் வந்து பாயில் பண்ணிங்கன்னா ஜாக்கரி, சர்க்கரை அல்லது பாம் சுகர், சரி, என்ன கிடைக்க, சர்க்கரை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. வென் பதநீர் இஸ் லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்டு, ஒருவேளை அந்த பதநீரை எதுவுமே பண்ணாமல் அப்படியே கொண்டுட்டு வந்து கீழே அப்படி வச்சிங்கன்னா, பானையில் வச்சிட்டிங்கன்னா அன்டிஸ்டர்ப்டு ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், சில மணி நேரங்கள் அந்த பதநீரை தொந்தரவுனா வச்சிங்கன்னா கெட் ஃபெர்மெண்டட் ஃபார்ம் ஆஃப் டோடி, நம்மளுக்கு அது கல்லாக மாறிவிடும். டோடினா கல், ஓகே. ஸோ இட் இஸ் எஃபெக்டிவ் பீவரேஜஸ், திஸ் ஆல்சோ கண்டெயின் ஆல்கஹால், ஓகே. ஸோ திஸ் ஆல்சோ ஆல்கஹாலிக் பீவரேஜ், ஓகே. ஸோ பதநீர் இஸ் அன்டிஸ்டர்ப்டு, லெஃப்ட் அன்டிஸ்டர்ப்டு, பதநீர் இறக்கி எந்தவித மாற்றம் ஏற்படுத்த வீட்டில் அப்படி வச்சோம்னா ஃபியூ ஹவர்ஸில், சில மணி நேரங்களில் கெட்ஸ் ஃபெர்மெண்டட், அது புளிப்படைஞ்சு டோடியாக மாறிடும், கல்லாக மாறிடும். வித் த ஹெல்ப் ஆஃப் நேச்சுரலி அக்கரிங் ஈஸ்ட், ஏற்கனவே அதுக்குள்ள சில ஈஸ்ட் இருக்கும். ஸோ ஃபைனலி டு ஃபார்ம் ஏ பீவரேஜ், அது கடைசியில் ஒரு பானமாக மாறிடும். ஸோ தேட் ஆல்சோ கண்டெயின் 4% ஆஃப் ஆல்கஹால், அதில் 4% ஆல்கஹால் இருக்கும். ஓகே, ஆஃப்டர் 24 hours டோடி பிகம்ஸ் அன்பேலட்டபிள் அண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் வினிகன். ஸோ ஒரு 24 hours அந்த டோடியை, அந்த கல்லை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோம்னா அன்பேலட்டபிள், சரிங்களா, அன்பேலட்டபிள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சரிங்களா, அன்பேலட் பிகம்ஸ் அன்பேலட்டபிள், அன்பேலட்னு சாப்பிட்றதுக்காக, அன்பேலட்டபிள் என்னது, சரி, அன்ஃபிட் ஃபார் கன்சியூம், சாப்பிடுவதற்காகவும் ஆயிரும். ஆஃப்டர் 24 hours ஆஃப் டோடி, ஸோ அந்த டோடி வந்து 24 hours கடந்துருச்சுன்னா அந்த கல் 24 hours கழித்து பார்த்தோம்னா அன்பேலட்டபிள், சாப்பிடுவதற்கு ஆகாது. ஸோ தேட் இஸ் யூஸ்டு ஃபார் வினிகர் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த டோடி வச்சு என்ன பண்ணலாம், வினிகர் ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட், சேக்ரோமைசிஸ் செர்விசியே இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் எத்தனால். இந்த சேக்ரோமைசிஸ் செர்வியை யூஸ் பண்ணி நீங்கள் அதிக அளவில்
எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் எத்தனால், எத்தனால் இஸ் C2H5OH. இட் இஸ் யூஸ்டு ஃபார், இந்த எத்தனால் எதுக்கு பயன்படுதுன்னா, இண்டஸ்ட்ரியல் தொழிற்சாலையில், லெபார்ட்ரி ஆய்வகத்தில் ஃபியூல் பர்பஸ், எரிபொருளாக பயன்படுத்துகிறோம். இப்போ மூணு பர்பஸை யூஸ் ஆகுது. சரிக்குள் 3 பர்பஸ், இண்டஸ்ட்ரியல், லெபார்ட்ரி, ஃபியூயல் பர்பஸ். ஹியர் ஸோ எத்தனால் ரெஃபர்டியஸ் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால். எத்தனாலை தொழிற்சாலை ஆல்கஹால் என அழைக்கிறோம். ஓகே, ஸோ ஹியர் பேக்டீரியா சச்சஸ் ஜைமோமோனாஸ் மொபிலிஸ் கமா சேர்கினா வென்ட்ரிகுலி, சரிங்களா, ஜைமோமோனாஸ் மொபிலிஸ் சேர்கினா, சேர்கினா வென்ட்ரிகுலே பேக்டீரியா. ஓகே, ஸோ போத் ஆர் இன்வால்வ்ட் இன் எத்தனால் ப்ரொடக்ஷன். ஸோ எத்தனால் ப்ரொடக்ஷனில் ரெண்டு பேக்டீரியா இன்வால்வ் ஆகுது, சைமோமோனாஸ் மொபிலிஸ், சேர்கினா வென்ட்ரிகுலேஸ், ரெண்டு யூஸ் ஆகுது எத்தனால் ப்ரொடக்ஷனில். த பிரின்சிபல் சப்ஸ்டேட் ஃபார் த கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் இன்க்ளூட்ஸ், சரிங்களா, அதாவது இந்த தொழிற்சாலையை வணிக ரீதியாக ஆல்கஹால், இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, தொழிற்சாலைகள் அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, அதில் வந்து என்ன சப்ஸ்டேட், என்ன முக்கியமான தளப்பொருள், பிரின்சிபல் சப்ஸ்டேட்னா முதன்மையான தளப்பொருள் என்ன பயன்படுத்தப்படுதுன்னா, ஃபஸ்ட் மொலாசஸ், சரிங்களா. ஸோ மொலாசஸ் அப்படின்னா சர்க்கரை, சர்க்கரை ஆலைக்கழிவு. இது வந்து அந்த சுகர் கேன் சர்க்கரை தயாரிக்கிறீங்க இல்லைங்களா, ஸோ அந்த தொழிற்சாலை அப்படி ஒரு சர்க்கரை கழிவு. மொலாசஸ் ஆர் கார்ன், கார்ன்னு சோளம்னு சொல்லுவோம், சோளத்தில் இருந்தோ பொட்டேட்டோவில் இருந்தோ வுட் வேஸ்ட், வுட் வேஸ்ட் அப்படின்னு என்னது, மரக்கழிவுகள் இருந்தோ. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஆள்கள் ப்ரிப்பேர் ஆகுது, அதில் பிரின்சிபல் சப்ஸ்டேட்டாக மொலாசஸை பயன்படுத்துகிறோம். மொலாசஸ்வோ கார்னுவோ பொட்டாட்டஸ், மொலாசஸ்னால் ஆலை, சர்க்கரை ஆலை கழிவுகள்னு சொல்லுவோம், சர்க்கரை கழிவுகள் பயன்படுத்துகிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் எத்தனால் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட்ஸ் பை மில்லிங் ஆஃப் ஃபீடு ஸ்டாக், மில்லிங் ஆஃப், மில்லிங் ஏ ஃபீட் ஸ்டாக் ஃபாலோட் பை அடிஷன் ஆஃப் டைலூட் ஆர் ஃபங்கல் அமைலேஸ் என்சைம்ஸ் ஃப்ரம் ஆஸ்பர்ஜில்லஸ் டு பிரேக் டவுன் ஸ்டார்ச் இன்ட்டு ஃபெர்மெண்டபிள் ஸ்டுகர், ஸ்டார்ச் இன்ட்டு ஃபெர்மெண்டபிள் ஸ்டுகர். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் முதல் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ச்சை வந்து புரோக்கன் பண்ணுறாங்க, ஸ்டார்ச்சை புரோக்கன் செஞ்சு அதற்கு எடுத்து ஃபெர்மெண்ட் பண்ணுறாங்க, ஃபெர்மெண்டபிள் சுகராக மாற்றுறாங்க. ஸோ அப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா அது கூட ஈஸ்ட்டு ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஈஸ்ட்டு சேர்த்த உடனே அந்த சுகர் வந்து எத்தனாலாக மாறுது. ஓகே, இங்கே பாருங்கள், ஹியர் ஸோ திஸ் திஸ் ப்ராசஸ் ஆஃப் எத்தனால் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி அந்த மொலாசஸ் பொட்டேட்டோவிலிருந்து வுட் ப்ராடக்ட்லேருந்து எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, எப்படி ப்ரொடியூஸ் பண்ண, பை மில்லிங் எ ஃபீட் ஸ்டாக் ஃபாலோட் பை மில்லிங் எ ஃபீட் ஸ்டாக், சரிங்களா. ஸோ ஃபீட் ஸ்டாக்னால் மில்லிங்னா கூட ஆட் பண்ணுறது, சரிங்களா. ஸோ மில்லிங் எ ஃபீட் ஸ்டாக் ஃபாலோட் பை அடிஷன் ஆஃப் டைல்யூட், சரிங்களா. ஸோ நீர்க்கப்பட்ட அல்லது ஃபங்கல் அமைலேஸ் என்சைம், சரிங்களா, அதாவது ஆஸ்பர்ஜில்லஸ், ஆஸ்பர்ஜில்லஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் ஆட் பண்ணுறோம், இது வந்து அமைலேஸ் ஆட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த என்சைம்ஸ் என்ன பண்ணுன்னா, பிரேக் டவுன் ஸ்டார்ச் இன்ட்டு ஃபெர்மெண்டபிள் ஃபீபரேஜஸ், ஸ்டார்ச் உடச்சி ஃபெர்மெண்டபிள் ஃபீபரேஜ் சுகராக மாற்றிடும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபாலோட் பை ஈஸ்ட் இஸ் தென் ஆடட், அதற்கடுத்து என்ன பண்ணுறோம், ஈஸ்ட்டை வந்து நாம் ஏற்க சேர்க்குறோம். சரிங்களா, ஈஸ்ட் இஸ் தென் ஆடட். ஸோ அந்த ஃபெர்மெண்டபிள் சுகரோட ஈஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஈஸ்ட் என்ன பண்ணும்னா கன்வெர்ட் சுகர் டு எத்தனால், சுகர் எத்தனாலாக மாற்று, விச் இஸ் தென் டிஸ்டில்டு, அதுக்கடுத்தது எத்தனால் என்ன ஆயிரும், டிஸ்டில்டு, காய்ச்சி வடிகட்டப்படுகிறது, ஆஃப்
டு அப்டைன் எத்தனால் கடைசியில் நம்மளுக்கு பியூர் எத்தனால் கிடைக்கும் விச் ஆப் டு 90% ஆஃப் கான்சன்ட்ரேஷன் கிட்டத்தட்ட 96% பியூரிட்டியோட ஸோ நம்மளுக்கு அந்த எத்தனால் கிடைக்கும் ஓகே ஹியர் டூ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பயோஃபீல் யூஸ் டுடே இன்று இரண்டு வகையான உயிரி எரிபொருள் வந்து பயன்பாட்டில் இருக்குது பயோஃபீல் அப்படின்னு உயிரி எரிபொருள் ஓகே த டூ மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பயோஃபீல் இன்று பொதுவான ரெண்டு உயிரி எரிபொருள் பயன்படுத்துகிறாங்க ஆர் எத்தனால் பயோடீசல் ரெண்டும் தான் இன்றைக்கி எரிபொருளாக பயன்படுது சரிங்களா எத்தனால் பயோடீசலு ஸோ போத் ஆஃப் தெம் ரெப்ரசன்ட் தி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பயோஃபீல் டெக்னாலஜி இதுதான் முதல் எரிபொருள் தயாரிப்பு தொழில்நுட்பம் முதல் தலைமுறை உயிரி எரிபொருள் தயாரிப்பு தொழில்நுட்பம் வளர்ச்சின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா பயன்பாட்டில் உள்ள உயிரி எரிபொருள் எத்தனால் அடையவனே ஆகும் ஸோ எத்தனால் இஸ் ஆஃபன் யூஸ்ட் ஆஸ் ஏ ஃபியூல் எத்தனால் எத்தனால் இஸ் யூஸ்ட் ஆஃபன் ஆஸ் ஃபியூல் இது எரிபொருளாக பயன்படுத்தலை எத்தனால் மெயின்லி ஆஸ் பயோஃபியூல் உயிரி எரிபொருளாக பயன்படுத்தின அடிட்டிவ் ஃபார் கேசலைன் சரிங்களா ஸோ யாரோட சேர்த்து பயன்படுத்தலாம் சரிங்களா அடிட்டிவ் கேசலைனுங்கிறது என்னது ஸோ கேசலைன் அப்படிங்கிறது நத்திங் பட் இட் இஸ் ஏ வாட் ஸோ சீமெண்ட் இருக்கலாம் கெரோசின் அதனுடைய ஒரு வெரைட்டி தான் ஸோ இதோடு சேர்க்கப்பட்டு எத்தனால் வந்து கேசலைனோட சேர்த்து யூ கேன் யூஸ் ஏ வாட் யூ கேன் யூஸ் ஏ ஃபியூல் ஓகே ஸோ புரிஞ்சுங்களா ஸோ இப்போ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நினைக்கிறேன் ஸோ இப்போ புரியல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹியர் திஸ் இஸ் குளுக்கோஸ் பை ஆடிங் ஈஸ்ட் குளுக்கோஸோட ஈஸ்ட் ஆட் பண்ணால் ஸோ யூ வில் கெட் எத்தனால் நமக்கு என்ன கிடைக்கிது திஸ் இஸ் த ஃபார்ல எத்தனால் ஸோ திஸ் இஸ் எத்தனால் எலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு ஓகே திஸ் இஸ் வாட் எத்தனால்